நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இதுவரைக்கும் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் ஆகிய நான்கு கிரகங்களின் சுபத்துவம் பாபத்துவ படிநிலைமைகளை பார்த்துவிட்ட நிலையில் குருவின் சுபத்துவம் அப்படிங்கிற ஒரு வீடியோவை இப்போ போடுறோம். சுபத்துவத்தின் மூல நாயகனே குருதான் அப்படிங்கிற போது குருவின் சுபத்துவம் என்பதும் ஒரு நிலையில் கிட்டத்தட்ட வந்து எதை வைத்து சொல்லப்படுவது அப்படிங்கிறத நான் அறிந்த சில நிலைகளில் சில விஷயங்களை உங்களுக்கு விளக்க வேண்டும் என்பதாக ஆகிறது. ஆகவே குருவின் சுபத்துவம் என்பது எத்தகைய நிலையில் இருக்கும்? சரி, குருவின் சுபத்துவம் என்பதை சுபத்துவம் என்பது என்ன? ஒளி அளவின் உச்சநிலை, சுப ஒளியின் உச்சநிலை அப்படிங்கிறத தான் நான் சுபத்துவம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ குரு பகவான் எப்பொழுதெல்லாம் ஆட்சி உச்சம் என்கின்ற நிலையை அடைகிறாரோ அப்பொழுது அவர் பங்கமற்ற குருன்னு அடிக்கடி சொல்கிறேன். அதாவது சுபத்துவ பாவத்துவ சூட்சுமோடு தத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் பரம்பொருள் எனக்கு சில விஷயங்களை உணர்த்தி இருக்கிறார். ஏனோ பிரபஞ்சம் சில விஷயங்களை வெளிப்படுத்துவதற்கு சிலதை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத சில நிலைகளில் சொல்லியிருக்கிறேன். அந்த அமைப்பின்படி குருவை சுபத்துவமாக சொல்வதற்கு என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டா கூட அதுலேயும் சில விஷயங்கள் இருக்கின்றன. சுபத்துவ தத்துவத்தின் மூல ஒளி நாயகன் தற்காலிகமாக சுவராகக்கூடிய சந்திரனாக இருந்தாலும் கூட, ஏன் நான் வந்து என் நம்முடைய சுபத்துவ பாவத்துவ கோட்பாட்டில் முதல் நிலை கிரகமாக, சுபத்துவத்தின் முதல் நிலை கிரகமாக பௌர்ணமி சந்திரனை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் மாதம் 30 நாட்களுக்கு ஒரு முறை பௌர்ணமி சந்திரன் வருவார். ஆனால் 13 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டும்தான் இவர் வர்றார், கடக குரு வருகிறார். கடக குருவின் நிலையை விட பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை வந்து மிகப்பெரிய அமைப்பு. ஏன்னா குருவின் சுபத்துவ நிலை முதல் நிலை கடகம் தனுசு மீனத்தில் இருக்கக்கூடிய குரு. இவர் தனிப்பட்ட குரு. கடகம் எந்த நிலைமையில் இருந்தாலும் எத்தகைய தன்மையில் இருந்தாலும் குருவின் முதல் நிலை சுபத்துவம் கடக குரு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடகத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் அந்த குருவின் ஆதிபத்திய அமைப்பிற்கேற்ப கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்றத நான் சொல்லிடுவேன். குருவின் சுபத்துவம் முதல் நிலை சுபத்துவம் கடகம், இரண்டாம் நிலை சுபத்துவம் தனுசு, மூன்றாம் நிலை சுபத்துவம் மீனம். ஏன்? மனதில் ஒன்றை தயவு செய்து எடுத்துக்கங்க. பகை வீடு என்பதை கூட விமர்சை ஒரு விதமான விமர்சனங்களுக்கு உட்பட்ட சில விதிகளை சொல்றேன். சுபத்துவத்தில் எந்தெந்த இடத்துல பகை அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக சொல்ல வேண்டும். இங்கே 5 நிலைகள் போடப்பட்டிருக்கின்றன. இந்த 5 நிலைகளில் குருவிற்கு 3 வீடுகள் நட்பு வீடுகள், 2 வீடுகள் பகை வீடுகள். கண்ணியில் குரு பகையா நட்பா, ஒரு விஷயத்தில் பஞ்சாங்கத்தில் எப்படி போட்டிருக்கேன், இன்னொரு பஞ்சாங்கத்தில் எப்படி போட்டிருக்கேன், இந்த மாதிரியெல்லாம் குழப்பங்கள் வரும். சுபத்துவ பாவத்துவ விதிகளை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கங்க. நிலையான சுப வீடுகள் 4 வீடுகள். இதில் கடகத்தை கூட குரு உச்சமாக இருக்கின்ற ஒரு தன்மையால் தான் நம்ம வந்து ஒலி உச்ச நிலை அப்படிங்கிறதுனால தான் அதை போடுறோம். நிலையான சுப வீடுகள்னால் 4 வீடுகள் தான். முதல் வீடு தனுசு, இரண்டாவது வீடு மீனம், மூன்றாவது வீடு துலாம், 4வது வீடு ரிஷபம். இவைகள் அந்த குரு சுக்கரனுடைய ஆட்சி மூல திரிகோண வீடுகளாக அமைகின்றன. சுக்கரனுடைய உச்ச வீடு என்பதற்காக மீனத்திற்கு தனி அமைப்புகள் கிடையாது. அங்கே தனுசு மீனம் இதில் இருக்கிறார். தனுசு மீனம் கடகத்தில் இருக்கிறார். இவர்களை சந்திரன் பார்க்கிறார். சந்திரனுக்கும் குருவிற்கும் நல்ல விதமான புரிதல் உண்டு. ஆந்திர ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சந்திரனும் எதிரி. ஜோதிடம் எப்படி அங்கங்கே அந்தந்த இடத்திற்கு ஏற்ற போல ஒரு வளைத்து கொள்ளப்படுகிறது, அதற்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு ஒரு சூஸ்திரம் இருக்குது. தனுசு லக்னத்துக்கு 8ஆம் வீடுதான சந்திரன் வாங்க. ஆமாம், ஆந்திராவுடைய ஜோதிடர்கள் ஆந்திர ஜோதிடத்தில் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய தன்மை குருவும் சுக்கரனும் எதிரிகள், சுத்தமாக ஒத்து வராது. துல்லியமான அமைப்புகள் தமிழகத்தில் சில விஷயங்களில் இருக்கின்றது உண்மைதான். அவர்கள் அதுக்கு சொல்லக்கூடிய காரணம், 8வது வீடு எப்பவுமே பகைவருடைய வீடாகத்தானே வரும். தனுசுவிற்கு 8ஆம் வீடு சந்திரன் தானே.
அதனுடைய உண்மையான ஆழத்தை கூட அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. சரி, இங்கே அது வந்து விடுகிறது. இந்த அமைப்பில்